அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது, பக்கம் 226 முதல் 230 வரை. அமெரிக்க மெத்தடிஸ்ட் சபையின் சில அம்சங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். 18 நூற்றாண்டில் வெஸ்லி மற்றும் ஒயிட்ஃபீல்ட் ஆகியவர்களின் தலைமையில் மத சீர்திருத்தம் நடந்து அதன் மூலம் ஆங்கிலோ சாக்சன் வழியாரின் நெறிமுறைகள் புனிதமாக்கப்பட்டன. மேலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் அதை அதிகப்படுத்த செயல்பாடுகள் புதிய வேகத்தோடு செயல்படுத்தப்பட்டன. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளின் மதசார்பற்ற சரித்திர ஆசிரியர்கள் இவ்விரு மாமனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்களுக்கு கூடுதல் நன்மதிப்பை சேர்க்கும் விதத்தில் நமது நாகரிகம் வளர்ந்து பெருகும்படியாக நவீன சபை ஊழியங்களுடன் இந்த போதனைகளும் சேர்ந்திருக்கிறது. மக்கள் மனதில் மிகவும் அழுத்தமாய் பதிந்திருந்த பிரபலமான உறுதியான கொள்கைகளுள் ஒன்றான தன்னிஷ்டம் என்ற கொள்கை இவர்களாலும் இவர்களது ஆதரவாளர்களாலும் இவ்வுலக அரசாங்கத்தில் புதுமையான அனுபவங்களின் பரிசோதனையோடு பிரசங்கிக்கப்பட்டன. இந்த போதனைகள் நம் அமெரிக்க முற்பிதாக்களிடையே மிகவும் வினோதமாய் பரவியது. மன்னர்களின் கெடுபடியிலிருந்து விடுபட்டு பாதிரிமார்கள் நிறைந்த தேசியமயமான சபைகளாலும் வெறுப்படைந்து இருப்பவர்களுக்கு தன்னுடைய தலையெழுத்தை இப்போதும் இதன் பிறகும் தீர்மானிக்கும் உரிமை உண்டு என்கிறதான போதனையை விட கூடுதலான மகிழ்ச்சியையும் இவர்களது அரசியல் விருப்பங்களோடு ஒத்துப்போகக்கூடியதுமான விஷயம் எதுவும் இருக்க முடியுமோ? மெத்தடிஸ்டுகள் வலியுறுத்தியதும் புதிய இங்கிலாந்தில் ஒயிட்ஃபீல்டால் பிரசங்கிக்கப்பட்டதுமான புது பிறப்பு என்கிற போதனையானது ஏதோ புதுமையான இதுவரை கேள்விப்படாத புது கதை ஒன்றை கூறுவது போல் இருந்தது. அதே சமயம் உலகத்தாரும் மத நம்பிக்கை அற்றவர்களும் கூட ஆதரவு கண்களோடு இதை பார்ப்பது போன்று ஒரு விளைவை ஏற்படுத்தியது. இந்த போதனையானது மன மாறுதலை வற்புறுத்தியதோடு மட்டுமன்றி ஒரு மெத்தடிஸ்டினை எளிதாய் அவனது நடத்தையினால் உலகத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் அளவுக்கு அவரின் அனுதின வாழ்வில் ஒரு மாறுதலையும் வற்புறுத்தியது. இந்த தேசங்களில் ஆவிக்குரிய பரிசுத்தத்தை பரப்பும் பெரிதான காரணத்துக்காகவே சபைகள் உருவாக்கப்பட்டன. இதை தனது கொடியில் பொறித்திருப்பதன் மூலம் போர் ஆரவாரத்தில் சபை வெற்றி கண்டது. இந்த தேசத்தில் மெத்தடிஸ்ட் சபை ஆச்சரியமான வெற்றியை பெறுவதற்கான மற்றொரு உண்மையான காரணம் சந்தோஷத்துடன் வரவேற்கப்பட்ட சாதாரண மக்களிடையே செய்யப்பட்ட சாதாரண பிரபலமான ஊழியமே ஆகும். மத சம்பிரதாயங்களில் அதிகம் பயிற்சி இல்லாதவர்களே இந்த வெளிப்படையான முக்கியத்துவமற்ற ஆனால் முக்கியமான உண்மையை பாராட்டக்கூடும். சபை காரியங்களை குறித்த அக்கறை ஏதும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சபையின் ஒழுங்குகளும் ஆராதனை முறைகளும் தெரியாது என்பதை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லாமல் எந்த சபைக்கும் நீங்கள் சென்று அதன் ஆராதனையில் பங்கு பெறலாம். ஆகவே ஆதி அமெரிக்க மெத்தடிஸ்ட் சபையின் முறைமையானது பிற்காலத்தில் பழமையான உலக மதங்களின் ஆடம்பரங்களால் நெறி தவறியவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாய் இருந்தது. உயர்தர உடைகள், பரிசுத்த குல்லாக்கள், மகுடங்கள், கிரீடங்கள் மற்றும் அங்கிகள் யாவும் இவர்களது சாதாரண எளிமையான ரசனைகளுக்கு எதிரே விரும்பத்தகாதவைகளாயிருந்தன. தங்களது அன்பின் சுதந்திரத்திற்கு பிரார்த்தனை செய்து தன் சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது மனுஷீகத்தை மேன்மையாய் கருதும் எந்தவிதமான மத்தியஸ்தரும் இல்லாமலேயே அவர்கள் தங்கள் வேண்டுதல்களை எல்லாம் வல்லவரிடம் ஏறெடுக்கலாம் என்று அந்த மதம் அவர்களுக்கு கற்பித்தது. இந்த சபை குறிப்பிடும்படியான வெற்றியை அடைய காரணமானவைகளில் ஒரு உண்மை என்னவெனில் ஆண்டவரின் சாட்டை என்கிற சிறிய கயிறுகளை அது இன்னும் கைவிடவில்லை. அந்த ஆடம்பர நாட்களில் வேளா வேளையில் தகுதியற்றவர்களையும் போலியானவர்களையும் சபையை விட்டு நீக்கும்படியான ஒரு தூய்மைப்படுத்தும் பணி நடந்தது. இது சபையில் மட்டுமன்றி சுற்றியிருந்த சமூகத்திலும் ஒரு அனுகூலமான பலனை கொடுத்தது. விசுவாசம் இல்லாதவர்களை வெளியே துரத்தும் பணியோடு கூட அடிக்கடி வரும் புயலுக்கு பிறகு சுற்றுப்புறத்திலுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகள் கூட
சுத்தமடைந்துவிடும். மேலும் இதை பார்க்கும் பரியாசக்காரர் கூட சபை அங்கத்தினராவது என்பதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அளவு இருந்தது. நான் எழுதுகிறபடியான வெற்றியை அடைந்ததற்கு உதவி புரிந்த வேறு ஒரு உண்மை காரியமும் உண்டு. அதுதான் அந்த சபை பெற்றிருந்த உண்மையான ஊழிய பிரயாணம். சந்தேகத்திற்கிடமின்றி அந்நாட்களில் அநேக புகழ் பெற்றவர்களும் ஒழுக்கமுடைய ஜாம்பவான்களும் இருந்தனர். மேலும் உறுதியான சீரிய மனித பண்புகளை உடைய அவர்களின் செல்வாக்கானது இங்கு அவருக்கு தொடர்ந்து வாழும் ஸ்தலம் இல்லை. அவரது வயோதிக காலத்திற்கு எந்த மூலதனமும் இல்லை. தனது ஊழியத்தையோ அல்லது ஆதாரத்தையோ பாதுகாத்து கொள்ள எந்த ஒப்பந்தமும் தேவையில்லை. மிகுந்த பேராவலுடன் அடையும்படி ஜனங்கள் தேடும் காரியங்களை இவர்கள் வெறுத்து ஒதுக்கி தன்னையே பட்சித்துவிடும் அளவுக்கான கொழுந்துவிடும் ஆர்வத்துடனும் எந்த இடத்தில் அவசியம் என்று தோன்றினாலும் அங்கு அதை பின்பற்றி நற்செயல் செய்ய வேண்டியவர் அல்லது எதிர்பார்க்கப்படுபவர் என்ற எண்ணம் இருந்தது. இந்த நாட்டில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது பழங்காலத்து மெத்தடிஸ்டுகளின் பாடல்களால் காண்பிக்கப்பட்டது. நல்ல ராகத்தோடு கூட முக்கியத்துவம் வாய்ந்த அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளோடு போதனைகள் நிறைந்த இப்பாடல்கள் இன்னும் ஜீவனுடன் ஆட்சி புரிகின்றன. இவ்விதமாய் பாடும் பாடல்களில் வெறும் இசை கவர்ச்சி இருப்பது மட்டுமன்றி அது ஒரு மத பயிற்சி. எத்தனை நாகரீகம் அற்றவராக இருப்பினும் அந்த மக்கள் மத கொள்கைகளில் போதிக்கப்பட்டனர். இந்த சத்திய பாடலை சிறு பிள்ளைகள் அல்லது பெரியோர் மனதிற்குள் பாடும்போது அது கிண்டர் கார்டன் குயின்சி முறையிலான பாடத்திட்டத்தை விட அதிக வலிமையாய் இருக்கிறது. இவ்வண்ணமான மத போதனைகள் எந்த தாக்கத்துக்கும் இடமின்றி சிறு பிள்ளைகள் மற்றும் மதம் மாறுகிறவர்கள் மனதில் பதிந்துவிட்டது. எனவே அதன் பின் வரும் எந்த முரண்பாடான கருத்தும் அவர்களை அசைக்க இயலாது. அது இன்னமும் அப்படியே தொடர்கிறது என்பதை காண்பிக்கிறது. வெற்றியின் காரணிகள் யாவும் பழமையானதாக மாறிவிட்டன. ஆகவே மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையானது புதிய வெற்றியின் நியமத்தை நிறுவியிருக்கிறது. நான் ஒரு பெருமை பேச்சு பேசுகிறவனாக எண்ணப்படாமல் அதற்கு பதில் சமீபத்திய சரித்திரத்தின் வெளிப்படையான உண்மைகளை சோதித்து பார்க்கிறவனாக இருப்பேனாக. இதுவரையில் போதனைகளின் தரத்தை பொறுத்தமட்டில் அவைகள் சபையில் பெற்றிருந்த ஸ்தானத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையான அதன் செய்கைகளின் நோக்கத்தினாலும் விதத்தினாலும் திடீரென்று ஒரு நாகரீக வளர்ச்சியின் தோற்றமும் ஒளிவீசும் ஒரு புதுமையும் காணப்பட்டது. இந்த மாபெரும் சபையின் மனோநிலையும் தோற்றமும் இந்த அளவிற்கு மாறி உள்ளது. ஆகவே அமெரிக்காவின் மத நலனில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாற்றங்களை ஆராய வேண்டும். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற இந்த புது பிறப்பின் போதனையானது எவ்வித பாதிப்பும் இன்றியே இருந்தது. ஆனால் நவீன முன்னேற்றங்கள் பழங்காலத்தில் தனது கண்டிப்பான கட்டுப்பாடுகளினால் அநேக நல்ல ஜனங்கள் சபைக்கு வருவதை தடுத்துவிட்டதை போன்ற காரியங்களிலிருந்து சபையை மீட்டது. ஏனெனில் இவர்களால் இப்படிப்பட்ட போதனைகளை ஒப்புக்கொள்ள இயலவில்லை. மேலும் பரிசோதனைக்குரிய மதம் என்று கூறப்பட்டு வந்ததை அறியவும் இவர்களால் இயலவில்லை. இப்போது அனைவருக்கும் ரட்சிப்பு என்று நம்புவோரும் ஒரே ஒரு கடவுள் என்று நம்புகிறவர்களும் தங்கள் கடமையை முழு ஐக்கியத்தோடு தைரியமாய் செய்வதாக அடிக்கடி உணர்கின்றனர். தற்காலத்து ஊழியமானது மிகவும் நாசுக்காகவும் நாகரீக வளர்ச்சியுடனும் அநேக முன்னணி சபைகளில் இருப்பது போல் இருக்கின்றது. அதன் குருமார்களும் அந்த தயவை கண்டதால் பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தும்படி மிகவும் நன்றாக பயிற்சி அளித்தனர். ஆனால் முழுவதும் புனிதமாக்கப்படாத மனிதனிடமும் கூட எந்த தீமையும் இல்லை என்கிற அந்த பரவலான புனித தன்மையையே போதிக்கின்றனர். பழங்காலத்து குறுகலான வழி என்ற போதனையை போன்று இதை ஆதரிக்க வேண்டுமாயின் தற்காலத்தில் அது சாண்டகா வட்டாரத்திலும் எப்ராத் லீக் ஆட்களிடத்திலும் ஒட்டுமொத்தமாய் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய் இருக்காது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 230 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.